மனிதர் டிவி நேயர்களே, நான் டாக்டர் வினிதா கிருஷ்ணன், கன்சல்டன்ட் கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட், ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கு ஒரு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு டாபிக் பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஹெல்த்தி சேஃப்டி டிப்ஸ் ஃபார் ரெய்னி சீசன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் நான் ஆஸ் அ நியூட்ரிஷன்ஸ் நான் எம்ஃபசைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு ரெண்டே விஷயங்க, டயட் பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம், அதாவது ஒன்று தண்ணி, இன்னொன்று சாப்பாடு. ஸோ மெயினாக இந்த மான்சூனில் பார்த்தீங்கன்னா எந்த வகையால் நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த த்ரீங்க, பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், இது மூணு நாளையும் நோய்கள் பரவ வாய்ப்பு உண்டு. ஸோ எது அதை எது வரையாக பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஹைஜீனிக் ஃபுட்டு, அன்சேஃப் வாட்டர் ட்ரிங்கிங், இது ரெண்டுலேயும் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் அன்ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் லைக் க்ளீனிங், வாஷிங் யோர் ஹேண்ட்ஸு, வீடை சுத்தமாக வைக்கிறது, இதை தவிர அன்சேஃப் வாட்டரும் அன்ஹெல்த்தி ஃபுட்டுனாலையும் பரவுது. ஸோ இது எப்படி தவிர்க்க, இது இதனால என்னென்ன வருது நம்ம நிறைய எபிசோடில் பார்த்துட்டோம். எது இது அலர்ஜி பார்த்துட்டோம், ஸ்கின் ரேஷஸ் பார்த்துட்டோம், இது ஆஸ்மாவை பார்த்துட்டோம், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வி ஹவ் சீன் அபவுட் இன்டெஸ்டைனல் டிஸார்டர்ஸ், இதெல்லாம் வெரி காமன் டியூரிங் ரெய்னி சீசன். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபுட்டுனால நம்ம ஃபுட் ப்ரிப்ரேஷனில் எப்படி தவிர்க்கலான்னு ஃபியூ டிப்ஸ் பார்ப்போமே. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர்னு பார்த்தீங்கன்னா சேஃப் வாட்டர் மஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ வந்து கண்டிப்பாக வாட் எவர் வாட்டர் யூ கெட் வந்து இந்த இதில் சுவேஜில் இதிலெல்லாம் மிக்ஸ் ஆக பாசிபிலிட்டி, ஏன்னா வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அது இருக்கிற பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பெஸ்ட்டு யூ ஐதர் ஃபில்டர் த வாட்டர் அண்ட் டேக், அப்படி இல்லைன்னா நல்ல தண்ணி அந்த ஃபில்டர் வாட்டரே நீங்கள் இன்னொரு வாட்டி பாயில் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் ஹோல்ட் இந்த பாயிலிங் டெம்பரேச்சர் அட்லீஸ்ட் ஃபார் 3 மினிட்ஸ், கொதிக்கணும் அப்படி பபுள் வந்தாலும் நிறுத்திடாதீங்க, பபுள் ஒரு 3 மினிட்ஸ் வரட்டும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு கூல் பண்ணிவிட்டு நைட்டே ப்ரீவியஸ் நைட்டை பாயில் பண்ணி கூல் பண்ணி வச்சுருங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் யூ கேன் யூஸ் இட். ஸோ பாயில்டு அண்ட் கூல்டு வாட்டர் மஸ்ட்டு. அதே மாதிரி வெளியே நான் ட்ராவல் பண்ணுறேன், ட்ராவல் லாட் அவுட் சைட், நீங்கள் இந்த கொதிச்ச தண்ணியெல்லாம் ஓகே ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு இளநீர் திருப்பி வர வரைக்கும் கொஞ்சம் அதை வந்து தண்ணி தீர்ந்த அப்புறம், ஹவு மச் எவர் வாட்டர் யூர் டேக்கிங் பெஸ்ட்டு, இந்த மினரல் வாட்டர் நைஸ் சோர்ஸஸ் வாங்கி குடிக்கலாம், அதுவும் கிடைக்கலையா டேக் கோகோனட் வாட்டர் விச் இஸ் வெரி சேஃப். ஸோ அதை போட் தண்ணி. அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ் தயவு செய்து வெளியில் சாப்பிட்றாதீங்க. ஃப்ரூட் ஜூஸஸோ லஸ்ஸியோ இல்லை மோரோ இதை வந்து வெளியில் வாங்கி தயவு செய்து சாப்பிடாதீங்க, பிகாஸ் அவங்க வந்து க்ளீன் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வி கேனாட் ட்ரஸ்ட். ஸோ தயவு செய்து இதை மூணும் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. அப்படி உங்களுக்கு தாகமாக இருந்ததுன்னா, அஃப்கோர்ஸ் ரெய்னி சீசன் தாகம் இருக்காது, இருந்தாலும் இளநீர் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஃபுட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் கட்டிங் வெஜிடபிள்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டோரிங் கட்டிங் எல்லாமே இப்போ ரெய்னி சீசனில் பார்க்கணுங்க. இப்போ ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஃபங்கஸ் க்ரோத் வந்து இந்த நட்ஸில், இந்த அதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணுற எல்லா கிரெயின்ஸ்லேயோ தால்ஸ்லேயோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பப்போ வெயில் இருக்கோ அப்போ யூ டேக் த ஒன்றும் இல்லை, ப்ரொவிஷன்ஸ் வந்து மினிமமாக வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியலையா, நீங்கள் ஸ்டோர் தான் பண்ணணும் அப்படின்னா, எப்பப்போ சன்லைட் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து ட்ரை பண்ணி நல்லா வார்ம் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு யூ ஸ்டோர் இட் அண்ட் கீப். ஸ்டோரேஜ் கூட நல்ல மாய்ஸ்சரே இல்லாத இடத்துல வந்து ட்ரை அண்ட் டார்க் பிளேசஸில் ஸ்டோர் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேஷனில் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, தயவுசெய்து வெஜிடபிள்ஸையும் நிறையா ஸ்டோர் பண்ணிடாதீங்க. அன்னன்னைக்கு எவ்வளோ தேவையோ அது வாங்கினா போதும், வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து க்ராஸ் கண்டாமினேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கட் பண்ணி அதை ப்ரீவியஸ் நைட்டே நான் கட் பண்ணுறேன், இல்லை நேற்று கட் பண்ணிவிட்டு நிறையா ஆயிடுச்சுன்னு ரெண்டு நாள் கஞ்சி யூஸ் பண்ணுறேன், வெங்காயம் எக்ஸசைஸ் டொமேட்டோஸ் எக்ஸசைஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் மீல்க்கு யூஸ் பண்ணுறேன், நோ, ரெய்னி சீசனில் அது வந்து இட் இஸ் நாட் அட்வைஸ்வங்களா, டோன்ட் யூஸ் இட். அதே மாதிரி நான்வெஜ்ஜும் வெஜ்ஜையும் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப தப்பு, அது மேல் அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டாக் பண்ணிவிட்டு கீழே இருந்தாலும் அந்த ட்ராப்பிங்ஸில் கூட உங்களுக்கு வந்து க்ராஸ் கண்டாமினேஷன் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிற மாதிரி வெஜ் அண்ட் நான்வெஜ் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு தேவையோ அவ்வளோ மட்டுமே வாங்குங்க, மான்சூனில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்காதீங்க, இட் கேன் லீட் டு இன்ஃபெக்ஷன் தான். அதே மாதிரி லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸை மான்சூனில் பை அண்ட் லார்ஜ் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்க. ஏன்னா கோல்டில் வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போகாதுங்கிற தப்பானா, கெட்டு போகாது தான், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நிறையா அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பை அண்ட் லார்ஜ் லெஃப்ட் ஓவர்ஸ் தவிர்க்குங்க. அப்படி இருந்தால் கூட க்ளோசிங் யுவர் யூட்டன்சில்ஸ், நிறையாவே நம்ம பார்த்துருக்கோம் கிச்சனில் வந்துட்டு அப்படியே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஓப்பன் வச்சுட்டு போயிடுவாங்க, மான்சூனில் எஸ்பெஷலி அது வந்து நிறையா வந்து ஃபங்கஸ் க்ரோத் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ளோஸ் யுவர் எல்லா கண்டெய்னர்ஸையும் குக் பண்ண உடனே க்ளோஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் ஓவர்ஸ் பை அண்ட் லார்ஜ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்படி
இருந்தாலும் நல்லா ரீஹீட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஸோ ரொம்ப வார்ம், ரொம்ப ஹீட்டாகவும் இல்லை கோல்டு ஃபுட்ஸ் ஆர் நாட் அலவ், வார்ம் ஃபுட்ஸ் ஓகே, தட் இஸ் ஈட்டபிள் டெம்பரேச்சரில் இருக்கிற ஃபுட்ஸை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அது அதுக்கப்புறம் இது வந்துட்டு அது ரா சாலட்ஸு கண்டிப்பாக கூடாதுங்க. நெவர் ஆப்ட் ஃபார் ரா சாலட்ஸ் ஆர் கட் ஃப்ரூட்ஸ் டியூரிங் ரெய்னி சீசன். உடனே கட் பண்ணி அப்போவே சாப்பிட்ருங்க. அதே மாதிரி சாலட்ஸை ப்ரிஃபரவே பண்ணாதீங்க. ஸோ நான் ஒரு முந்தின எபிசோட் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றது பெட்டர். ஸ்ப்ரவுட்ஸ் இந்த சீசனில் நாட் அலவுடுங்க, ஏன்னா ஸ்ப்ரவுட்டிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட் வேர் தே யூஸ் சம் அமௌண்ட் ஆஃப் சாயில் ஃபார் இட் டு ஸ்ப்ரவுட். ஸோ இட் இஸ் நாட் சேஃப் இந்த சீசனில் ஸ்ப்ரவுட்டிங் வேண்டாம். பை அண்ட் லார்ஜ் நீங்கள் நார்மல் பாயில்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ப்ரிஃபரபிள். அதே மாதிரி இதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில்ஸ் லைக் சிசேம் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய்லாம் ஸ்டூ திக்கனிங், அதாவது ரொம்ப என்ன ஒரு என்ன சொல்கிறது கோட்டிங் மாதிரி இருக்கும், அதில் ஃபங்க இந்த மைக்ரோ ஆர்கன்ஸ் நிறைய டெவலப் ஆகும். ஸோ அதனால் இந்த டைமில் மோஸ்ட்லி இந்த காட்டன் சீட் ஆயில் அந்த மாதிரி லைட்டாக இருக்கிற ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபிள் தேன் யூஸிங் தீஸ் ஆயில்ஸ். ஸோ இந்த பாக்டீரியா மீன் கண்டாமினேஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது க்ளீன் பேக்கிங் டெக்னிக்ஸு எல்லாமே வைப் பண்ணிவிட்டு ட்ரையாக இருந்தது மாய்ஸ்ட் என்வாயர்மெண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ண மாதிரி மெயினாக நீங்கள் ரெய்னி சீசனில் குக்கிங் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் பாருங்கள், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் பாருங்கள், க்ராஸ் கண்டாமினேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். அவுட் சைட் ஃபுட் சாப்பிட வேண்டாம், வாட்டராக இருந்தாலும் சரி, ரா வெஜிடபிள்ஸ் எஸ்பெஷலி தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஹாட்டாக ஃபுட் இருந்தால் சாப்பிடலாம். ஈட் ஹெல்த்தி, செலக்ட் த ரைட் ஃபுட், ஸ்டே ஹெல்த்தி. நன்றி, வணக்கம்.